சாயிரம். எதையுமே நாம் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கான தகுதி இருந்தால் நிச்சயமாக நம்மை தேடி வரும் எதுவாக இருந்தாலும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிரியமே, மங்கள நாளான இன்று மங்களகரமான ஆடி வெள்ளிக்கிழமையில் நீ கவலைப்படும் ஒரு விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. நீ கேட்டதையே நான் உனக்கு வரமாக தரப்போகிறேன். ஆம் என் பிரியமே, நீ கேட்டது, நீ எண்ணியது, நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உன் மன போராட்டங்களுக்கெல்லாம் விடையாக அது அமையும். உனக்கான விமோச்சனம் இதுவேதான் என் பிள்ளையே. இது உனக்கான பொன்னால் போராடி போராடி ஓய்ந்து போன உன்னிடம் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிதேவா. உனக்கு பிடித்த, மிக மிக பிடித்த ஒன்றை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் கேட்டதை பெற்றுக்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது என்றியமே. நீ ஏங்கிய ஒன்று உன்னிடம் வந்து சேரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. இது உனக்கான வரம்தான். இந்த மங்களகரமான நாளில் உனக்கான வரம்தான். நடந்து கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, வாழ்க்கையை வெல்ந்து காட்டலாம். வா என் பிள்ளையே. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரதான் செய்யும். அதுபோல் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும். சூரியன் வந்தவுடன் எப்படி நட்சத்திரங்கள் மறைகிறதோ அதுபோல உனக்கான நேரம் வந்தவுடன் எல்லா துன்பங்களும் எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவரும். காத்திரு, அந்த நல்ல நேரத்திற்காக பொறுமையாக காத்திரு. உனக்கான நல் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வரை பொறுமையாக காத்திரு. தன்னம்பிக்கை என்று மட்டும் உன்னிடல் இருந்தால் போதும், துன்பமெல்லாம் மறைந்தே போய்விடும். வாழ்க்கையில் நிலையானது உறவோ உண்மையோ அல்ல, நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை மட்டும் உன்னில் இருந்தால் போதும், உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் மகுடத்தை மிக சுலபமாக சூடிக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் வலியால் தரும், காயங்களால் தரும் வலியை விட வார்த்தைகளால் தரும் வலியே மிக மிக கொடுமையானதாகவே இருக்கும். எனவே மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த ஒரு வார்த்தை கூட சொல்லிவிடாதே. மறந்தா கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணி விடாதே. மற்றவர்களோடு பேசும் பொழுது சற்று ஜாக்கிரதையாக கையாள பழகிக்கொள் உன் வார்த்தைகளிடம். எல்லோருமே நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீயும் அந்த வழியிலேயே பின்தொடராதே. அது உன் வாழ்க்கைக்கு தேவையா, உன் வாழ்க்கைக்கு அது வெற்றியை கொண்டு வருமா என்ற சிந்தனை செய்துவிட்டு பின் அந்த வழியில் தென்படு. பின் அந்த வழியில் செல்லப்பார். எப்பொழுதுமே நிதானத்தோட என்ன செயல் பழகு, அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவாய். நிச்சயமாக உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாயிதேவா உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உன்னுடைய பாதையை நீயே தேர்வு செய். அப்பொழுதுதான் அந்த பாதையில் நீ வெற்றியடைய முடியும். ஒரு மரம் ஆயிரம் தீக்குச்சிகளை உருவாக்க முடியும், ஆனால் ஒரே ஒரு தீக்குச்சி ஆயிரம் மரங்களையும் அழித்துவிடும் வல்லமை உள்ளது. அதேபோல் ஒரே ஒரு எதிர்மறை எண்ணம் உன் வாழ்க்கையில் இருக்கும், உன் மனதில் இருக்கும் எல்லா நேர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடும், உன் வாழ்க்கையே நிர்மூலமாக்கிவிடும். எனவே எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையே அழித்துவிடும். எப்பொழுதுமே நேர்மறையாக சிந்திக்க பழகு. நேர்மறையாக உன்னுடைய சொற்கள், நேர்மறையாக உன்னுடைய எண்ணங்கள், நேர்மறையான உன்னுடைய செயல்களே உன்னை நிச்சயமாக வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும்
அந்த வெற்றி பாதையில் உன்னை வெற்றியடைய வைக்க நான் உனக்கு உறுதுணையாக எல்லா திசைகளிலும் இருந்து உனக்கு அருள் புரிந்து ஆசிர்வாதத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய எண்ணத்தை முதலில் கவனி. நீ நிதானத்தை இழக்கும் பொழுதெல்லாம் உன் மனதில் ஒன்றை தெளிவாக புரிய வைத்துக்கொள். வார்த்தைகள் மிக மிக கூர்மையானது. எப்பொழுதுமே அது நம்மை சிதைக்கக்கூடும் என்பதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். மௌனமாக இருப்பது எதுவுமே தவறில்லை. உன் மௌனம் மற்றவர்களுக்கு நிம்மதியை தருமாயில் நீ மௌனமாக இருந்துவதே அவர்களுக்கு நீ செய்யும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மௌனமாக இருந்துப்பார், அது மற்றவர்களுக்கு உதவுமாயின் மௌனமாகவே இருந்து விடுவதுதானே? அதில் என்னதான் குழப்பம் உனக்குள்? எப்பொழுதுமே நம்பிக்கையோடு, தைரியத்தோடு, பக்தியோடு சாய்பாபா மேல் முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு பிரார்த்தனையை செய்து கொண்டே இருக்கலாம். நம் அனைத்து பிரார்த்தனைகளையும் பாபா நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஷீரடி பாபாவின் நிறைவான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாமா? வெகு நாட்களாக போராட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லாமல் இருக்கிறது. என் வாழ்க்கையில் அந்த நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் கையேந்தி பார்த்து என்னிடம் காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, சட்டென என் கைகளை இறுக பிடித்துக்கொள். கூடிய விரைவில் உன் வாழ்வில் இன்பங்கள் துளிர்க்க செய்யும். நம்பிக்கையோடு இரு. உனக்கான இன்ப அதிர்ச்சி உனக்காக மங்களகரமாகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் மங்களத்தை நிகழ்த்த உன் சாயப்பாவும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை கரை ஏற்றுவதற்காகத்தானே இந்த அப்பா அவதாரம் எடுத்திருக்கிறேன். பிரச்சனைகள் மட்டுமே என் வாழ்க்கையாக இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தால் அடுத்த பிரச்சனை தலை தூக்கி விடுகிறது. எப்பொழுது சாயிநாதரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து எனக்கான நல்வாழ்வு பிறக்கும் என்றுதானே உன்னுடைய கேள்வியாக இருக்கிறது? கவலைப்படாதே என் பிள்ளையே. நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு சோதனைகளுக்கு பின்னாலும், ஒவ்வொரு போராட்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை, நல்ல வாழ்க்கையை இறைவன் ஒளித்து வைத்திருப்பார். அதை தேடி கண்டுபிடிப்பதுதான் உன்னுடைய வேலை. அதை விட்டுவிட்டு என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறது. பிரச்சனைகள் மட்டுமே நிரம்பி இருக்கிறது. கஷ்டத்தை மட்டுமே நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்புவதை முதலில் நிறுத்திவிட்டு அந்த பிரச்சனைக்கான தீர்வை இறைவன் எங்கே ஒளித்து வைத்திருக்கிறார் என்பதை லாவகமாக கண்டுபிடித்து உன் பிரச்சனைக்கான தீர்வையும் நீ முதலில் கண்டுபிடி. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயிதேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையே பறிப்போகிவிடும் சூழ்நிலை வந்தாலும் என் சாயியப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும், கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே. எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது.
எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது, விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயியின் பிள்ளைதானே, நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா, என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்கான வேலையை நான் பார்த்துவிட்டேன். இத்தனை நாட்களாக நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது, வேண்டி விரும்பி கேட்டதை உன் கையில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஒரு நற்செய்தி உனக்காகவே காத்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தி வந்து உன் வாயிற்கதவை தட்டும். எத்தனையோ முறை, எத்தனை எத்தனையோ வழியாக உன்னை வீழ்த்திப்பாக பல பேர் ஆசைப்பட்டார்கள். உன்னை வீழ்த்தி உன் மனதை காயப்படுத்த ஆசைப்பட்டார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. பொய்யுரைத்து உன் வாழ்வில் வீணாக உன் வாழ்வில் கஷ்டப்படுத்த நினைத்து பார்த்தார்கள். அதற்கான செயல்கள் அத்தனையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் அது முடியவே இல்லை. உன் வாழ்விற்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பல ஆபத்தை உண்டாக்க நினைத்தவர்களுக்கு கூட முடியவே இல்லை. இவை அனைத்திற்கும் என்ன காரணமாக இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னை காப்பாற்றுவதற்கே, உன்னை காப்பாற்றவே உன் சாயப்பா உன்னிடம் இருந்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் உனக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறது. அதே போல் நீ அதிகமாக செய்த புண்ணியத்தின் பலனாகவே உன்னப்பாவை நீ வந்து சேர்ந்திருக்கிறாய். உன் அப்பா உன்னோடு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொண்டவர்கள் கூட சில சமயம் அதை மறந்துவிட்டு இது போன்ற உன்னை வீழ்க அடிக்கும், உன்னை நோகடிக்கும் செயல்களை செய்ய எத்தனிக்கிறார்கள். நினைத்து பார்க்கிறார்கள், செய்தும் பார்க்கிறார்கள். ஆனால் எதுவுமே முடியவில்லை. உன்னை காப்பாற்றதான் உன் சாயப்பா நான் இருக்கிறேனே. எனது அனுமதி இல்லாமல் உன்னை தொட முடியுமா, அல்லது உனக்கு தீங்குதான் நினைக்க முடியுமா? சொல் என் பிள்ளையே. உன்னை அப்படி பல பேர் ஏமாற்றியிருந்தாலும் கூட, நோகடித்தாலும் கூட அயர்ந்து சென்று விடாதே. அதே போல எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் நீ சந்திக்கும் தோல்விகள், நீ அனுபவிக்கும் வேதனைகள், நீ பார்த்த அவமானங்கள் அதைவிட ரெண்டு மடங்கு அல்ல, நூறு மடங்கு அல்ல, ஆயிரம் மடங்கு உனக்கான நன்மை உன்னிடம் வந்து சேர காத்து கொண்டிருக்கிறது. உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கிறேன் என்பதை நிதர்சனமாக நம்பு. உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது கஷ்டப்படுவதைப் போலத்தான் உலகத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்பார்கள், அனுபவித்திருப்பார்கள், மனதில் ரணமாக புகுந்திருப்பார்கள் என்பதை புரிந்து கொள். அதனால் இந்த உலகத்திலேயே நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து அடியோடு தூக்கி எறிந்துவிடு. துன்பப்படாதவர்கள் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது குழந்தையே. அவரவர் செய்த கர்ம வினைகளின் பயனாக அவரவர் கர்மாவை அனுபவித்துதானாக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் இரகசியமும் கூட. தவறு செய்தவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக புரிந்து கொள். உனக்கான வெகுமகுதிகளை நான் நிச்சயமாக அள்ளி அள்ளி தருவேன். உனக்கானதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை காப்பாற்றியே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். இழந்தது, நீ இது நாள் வரை இழந்தது, உன்னை விட்டு விலகி சென்றது எல்லாமே சென்றதாகவே இருக்கட்டும், இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்ததை விட ஆயிரம் மடங்கு உனக்கு நல்லதை நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த செல்வம், மகிழ்ச்சி, சந்தோஷம், உன்னுடைய குடும்ப உறவுகள், உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாமே மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன்னை காப்பாற்ற உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை
உனக்கு ஏன் மனக்கவலை? இனி வரும் காலம் நீ தொட்டதெல்லாம் துளங்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், விருப்பப்பட்டது எல்லாமே நிறைவேறும். உன்னை கைப்பிடித்து நான் வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டு விடுவேனா என்ன? நான் உன்னுடைய முன்பாக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இரு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் அரவணைப்பும் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். எல்லாமே சரியாகிவிடும். எதற்குமே அஞ்சாதே உன் சாயப்பா, நான் இருக்கிறேன். நான் உத்திரவாதம் தருகிறேன். மிகப்பெரிய தடை ஒன்று உன் வாழ்விலிருந்து அகலும். இதுநாள் வரை தடைப்பெற்ற அனைத்துமே உன்னை விட்டு விலகும். நீ என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் வாயிற் கதவை வந்து தட்டும். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் உத்திரவாதம் தான். அதுவரை நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் நேரத்தில் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதற்குள் மனதை போட்டு நோகடித்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான பொற்காலம் உருவாகி கொண்டே இருக்கிறது. அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். உன் மனதில் தேவையில்லாத எண்ணம் உனக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பொற்காலத்தை சந்தோஷமாக வரவேற்க தயாராக இரு என் பிள்ளையே. நான் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கிறேன். என் பார்வை உன் மீது இருந்து கொண்டுதான் இருக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே, நிர்கதியாய் நிற்கின்றோமே என்று வருத்தப்படாதே, கலங்கி நிற்காதே. நீ தூக்கி எறிவதற்கு நீ கல் அல்ல, நீ மிகப்பெரிய பொக்கிஷமான வைரம் என்று உன்னை தூக்கி எறிந்தவர்களே உன்னை புரிந்து கொள்ளும் நேரம் மிக அருகில் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க வைப்பேன் உன் சாயிதேவா. விதியோ அல்லது பிறர் செய்த சதியோ, நானே கதி என்று வந்துவிட்டாய். சாயப்பாதான் அனைத்தும் என்று என் மேல் முழு நம்பிக்கை வைத்து விட்டாய். பின் உனக்கு பயமேன் குழந்தையே? நிச்சயமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நீ எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக ஆனந்தமாக மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய். நான் உனக்கு உத்திரவாதம் தருகிறேன். நம்பிக்கையோடு உன் வாயிற் கதவை திறந்து பார். உனக்கான ஒரு அதிசயம் காத்திருக்கும். உனக்காகவே நீ என்னிடம் எதிர்பார்த்த ஒன்று உனக்காகவே காத்து கொண்டிருக்கும். உன் கைகளில் வந்து சேர. குழந்தையே, நீ மலை போல் எண்ணியிருந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். அத்தனை முறை நான் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எத்தனை முறை உனக்கு நான் கூறினாலும் உன் மனதால் அதை ஏற்று கொள்ள முடியாமல் முடிந்து போன பிரச்சனை முடியவில்லை என்று நினைத்து கொண்டு என்னிடமே வந்து மீண்டும் மீண்டும் எனது வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கி தாருங்கள் என்று என்னிடமே மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டே இருக்கிறாய். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்துவிட்டாலும் கூட ஒரேடியாக பயந்து போய் நிற்கிறாய். குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகளும், உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே, புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன். குழந்தையே, யாருக்காக எதிர்பார்த்து இதுநாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ
வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து எதிர்பார்த்திருந்து நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய் ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே? தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே? அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன்.